அஸ்லாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ரெண்டு ஸ்டைலில் சிக்கன் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக போன்லெஸ் சிக்கனை வந்து குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மசாலாஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதோட உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸை பொறுத்தளவுக்கு சிக்கன் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் மூணுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு என்ன மசாலா ஆட் பண்ணுவீங்களோ அதையே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா வந்து மஸ்ட்டு, இதுதான் அதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். ஃப்ரைட் சிக்கன் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியில் கிடைக்கும், அது இல்லைங்கிற பட்சத்தில் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸும் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெட் கலர் பேக் வாங்குறதை விட க்ரீன் கலர் பேக், அதாவது ஸ்பைஸ் இல்லாதது இருக்கும், அதை வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக நமக்கு கேஎஃப்சி டேஸ்ட் கண்டிப்பாக வரும். இப்போ இதோட ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன்னா அதோட கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப வாட்டரியாகவும் ஆகிட வேண்டாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது சிக்கனை எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் 2 டைப் சிக்கன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த 2 டைப்புமே இதே மசாலா தான். இப்போ இந்த சிக்கனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா சிக்கனும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இவ்வளோ நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வரும் அப்படிங்கிறதே கிடையாது. குயிக்காக பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே கோட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ட்ரை மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் சேம் தான், அதில் என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எக்கும் வாட்டரும் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை, அதே மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு டைம் இருந்ததுனால நான் சிக்கனை ஒரு 1 ஹவர் வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மஸ்ட்டு கிடையாது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட மசாலாவே நமக்கு கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், அந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு செகண்ட் கோட் பண்ணிடலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு மசாலா அந்த அளவுக்கு இல்லைன்னா நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலாவில் திரும்பவும் டிப் பண்ணி எடுக்கிறதுனால மசாலாவோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கிறதை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி எல்லா சிக்கனையுமே நான் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். செகண்ட் டைப் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் 1 டைம் தான் கோட் பண்ணி எடுத்திருக்கேன், டபுள் கோட் பண்ணலை. நான் லேஸ் சிக்கன் தான் ட்ரை பண்ண போகிறேன், அதுக்காக என்ன ஃப்ளேவர் லேஸ்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எடுத்தது வந்து கொஞ்சம் மைல்ட் ஃப்ளேவராக இருந்ததுனால எனக்கு வந்து லேஸோட ஃப்ளேவர் வந்து ஃபீல் ஆகலை. இப்போ சிங்கிள் கோட் பண்ண சிக்கனை மசாலாவில் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி செகண்ட் கோட்டுக்காக லேஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் லேஸ் சிக்கன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்கிறதுனால ஒரு சில சிக்கனை மட்டும்தான் அந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். மற்ற சிக்கன் எல்லாமே நார்மலாகவே கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஆயில் வந்து ரொம்பவும் ஹீட்டாக இருக்க வேண்டாம். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், மேலே உள்ள லேயர் மட்டும்தான் நமக்கு வந்து வெந்து வரும், உள்ளே உள்ள சிக்கன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. மேலே கரிஞ்சாலும் உள்ளே வந்து ராவாகவே இருக்கும். அதனால் ஆயில் ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமும் வச்சிட வேண்டாம். இதை எல்லாத்தையுமே நம்ம டபுள் கோட் பண்ண மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வெந்து வரும்போதே நீங்கள் எடுத்துருங்க. செகண்ட் ஃப்ரை பண்ணும்போதும் ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்க வேண்டாம், மீடியம் ஹீட்லேயே வச்சு. இது வந்து ரொம்ப நேரம் இருக்கணும் அவசியம் இல்லை, ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மற்ற ஃப்ரைட் சிக்கனில் கண்டிப்பாக பாலோ தயிரோ ஏதாவது ஆட் பண்ணுவாங்க, நம்ம அப்படி எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஆனால் சிக்கன் சாஃப்டாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்ரன்ச்சியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.